Hi friends, welcome back to Banu Diaries. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது வந்து மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி மெயின்டெய்ன் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தங்க மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி வந்து பானு டைரிஸ் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. சோ அதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலி நீங்க யாருமே இல்ல அப்படினா வந்து கண்டிப்பா என்னால வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து YouTube குள்ள எடுத்து வச்சிருக்கவே முடியாது. சோ என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எல்லா வீடியோஸ்க்குமே வந்து மோட்டிவேட் பண்ற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வந்துட்டு என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா வந்துட்டு நான் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணுவேன். பட் எனக்கு வந்துட்டு எந்த மாதிரியான கிவ் அவே வின்னர் நான் வந்துட்டு கிவ் அவேக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அமேசான் வவுச்சர் தான் கொடுக்க போறேன். பட் வந்துட்டு ஸோ கிவ் அவே வந்துட்டு என்ன கண்டக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வின்னரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஐடியா தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்க, நம்ம அதையே வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். பட் கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி வந்துட்டு அமேசான் வவுச்சர் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறேன். பட் நீங்கள் ஏதாச்சும் ஐடியாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் அதுலேருந்து கூட பிக் பண்ணி கூட அந்த கிவ் அவே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் நினச்சேன். அது இன்ஸ்டாகிராமும் வந்துட்டு 10K ஃபாலோவர்ஸ் தாண்டி வந்துட்டு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. நான் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சே பார்க்கல, யூடியூபை விட வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு 10K மேலே வந்துட்டு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற ஒருத்தவங்களுக்கே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் நினச்சி பார்த்ததை விட வந்துட்டு நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹியூஜ் ரெஸ்பான்ஸாக கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருடைய ஆசைப்படியும் நான் வந்துட்டு நீங்கள் கேட்குற அந்த கண்டென்ட்டை தான் நான் வந்துட்டு மேக்ஸிமம் ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். சோ எனக்கு யூடியூப்ல கேக்குறத விட பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தருமே டைரக்ட் மெசேஜ் பண்ணி என்கிட்ட நிறைய கண்டென்ட் வந்துட்டு நீங்களே கொடுக்குறீங்க. சோ இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க அக்கா, எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து பிக் பண்ணி தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். சோ இன்னைக்கு வந்துட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். சோ கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது கண்டிப்பா வந்துட்டு அடாப்ட் பண்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு வேற மாதிரி வளர்ந்துருக்கும். அதே சமயத்தில் இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு வரும்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லா விஷயங்களுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அடாப்ட் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். பட் நம்ம அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மாமனார் மருமகள், அதே மாதிரி எல்லாரும் பெரியவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்கள்கிட்டையும் வந்துட்டு அந்த பாண்ட் கிரியேட் ஆகுறது வந்துட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எல்லா விஷயங்கள்லையும் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்காத போது மட்டும்தான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சண்டையோ இல்லை கோவமோ இல்லை வந்துட்டு தேவையில்லாத பேச்சோ ஏதோ ஒன்று வந்துட்டு விட்டுருவோம். ஸோ அதை வந்து நம்ம குறைச்சிக்கணும். ஸோ நம்ம வீட்டில் ஒரு மாதிரி பழக்கம் இருக்கும், இங்கே ஒரு மாதிரி பழக்கம் இருக்கும். பட் நம்ம போக போக தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும். ஸோ கண்டிப்பாக கல்யாணம் ஆகிட்டு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 1 இயர் மினிமம் 1 இயர் ஆகும் அந்த வீட்டுடைய சுச்சுவேஷன்ஸ்லாம் அடாப்ட் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணோம். இப்போ சில விஷயங்கள் வந்து உங்கள் அம்மாவே கூட சொல்லியிருப்பாங்க இந்த விஷயம் வந்துட்டு பண்ணாதம்மா அப்படின்ட்டு. நீங்கள் அங்கே வந்துட்டு உங்களுக்கு உங்கள் அம்மா சொல்லும்போது அது பெருசாக தெரியாது, சரிமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. இதுவே வந்துட்டு உங்கள் மாமியார் வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு அந்த மாதிரியான க்வெஸ்சன் வந்துட்டு நீங்கள் வாயை விட்டு கேட்காட்டியுமே உங்கள் மனசுக்குள்ளேயே வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு தோணும். ஸோ அந்த அதை வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ அதே விஷயத்தை இங்கே ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுமே உங்ககிட்ட அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு மருமகள் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக மாமியார்கிட்ட இருந்தும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறதுக்கும் மாமியார் கேட்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மாவும் அதே விஷயத்த உங்கள் நல்லதுக்காக தான் கேட்குறாங்க, அதே மாதிரி உங்கள் மாமியாருமே அதே விஷயம் உங்கள் நல்லதுக்காக தான் கேட்குறாங்க. அப்படி கேட்குறதுனால வந்துட்டு நீங்கள் எதுக்கு அது வந்துட்டு ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு பிளான் இல்லையா, பிளான் இல்லைன்னு சொல்லுங்கள். உங்கள் அம்மா கிட்ட என்ன பதில் சொல்வீங்களோ அதே மாதிரி உங்கள் மாமியார்கிட்டையும் சொல்லுங்கள். பட் வந்துட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்க, என் அம்மா கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது கண்டிப்பாக வந்துட்டு கேட்காம இருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறது அவங்க அம்மாவை தான் கேட்பாங்க. ஸோ அதே வந்து உங்கள் மாமியார் கேட்கும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு அது அப்படியே நம்மளே வந்துட்டு ஜூம் பண்ணி பார்ப்போம் அந்த விஷயத்துக்குள்ளே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை ட்ரீட் பண்ணுற மாதிரி அவங்களையும் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் வந்துட்டு பேலன்ஸும் பண்ணணும். ஸோ ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட்டும் பண்ணுவோம். ரெண்டு பேருமே மாமியாரும் மருமகளும் போயிட்டு கிச்சனில் வந்துட்டு நாங்கள் சேர்ந்து குக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே பிரச்சனைகள் வரதான் செய்யும். உங்கள் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், அவங்க டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும்.
நீங்க என்ன சொல்வீங்க? அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் 25 வருஷம் 30 வருஷம் சமைச்சிருப்பாங்க. நீங்க திடீர்னு வந்துட்டு அங்க போயிட்டு நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னா வந்துட்டு எங்க வீட்டுல இப்படிதான் பண்ணுவாங்க, எங்க அம்மா எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்குமே ஹர்ட் ஆகும். கண்டிப்பா நம்ம என்ன சரியா பண்ண மாட்டேங்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நினைப்பாங்க. ஸோ இதெல்லாமே இயல்பு தான். அதுவே வந்துட்டு நீங்க ஆல்ரெடி நான் வந்து இன்னைக்கு சமைக்க போறேன், அதனால வந்துட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதே சமயத்தில் அவங்களுக்குமே கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா ஒர்க்கையும் வந்துட்டு பிரித்து பிரித்து செய்யும் போது, ஸோ அவங்க அவங்களால முடிஞ்ச ஒர்க்கை அவங்க செய்வாங்க, உங்களால் முடிஞ்ச ஒர்க்கை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன வேலையிலேருந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஸோ செய்கிறதுனால மட்டும்தான் நம்ம பழக முடியும். நாளை பின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதே வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஸோ உண்மையிலேயே சொல்கிறேன், வீட்டில் வந்துட்டு இன்லாஸ் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி கஷ்டம் வந்துட்டு குறைஞ்சிரும். என்னை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நானுமே ஒர்க்கிங் உமன் தான். ஸோ நானுமே ஒரு ஐடியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதே சமயத்தில் என்னால் யூடியூப்லேயும் என்னால் வந்துட்டு வீடியோஸ் எடுக்க முடியுது அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் வந்துட்டு அவங்க இருக்கிறதுனால மட்டும்தான். ஸோ நான் இந்த மாதிரி வேலை செய்யும் போதோ இல்லை யூடியூப்க்கு வீடியோ எடுக்கும்போதோ வந்துட்டு என் பையனை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதனால மட்டும்தான் வந்துட்டு என்னால் இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால வந்துட்டு உங்களுக்கு தான் நன்மைகள் நடக்க போகுது. ஸோ நம்மளுக்காக வந்துட்டு அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம அந்த குடும்பத்தில் தான் வாழ போகிறோம் அப்படின்றதுனால நம்ம கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம அம்மாவை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்கள பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த ஒரு எந்த ஒரு சண்டையுமே வராது. அந்த காலத்து மாதிரி இந்த காலம் கண்டிப்பாக கிடையாது. எல்லா வீட்டுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. உண்மையிலேயே சில வீட்டிலலாம் வந்துட்டு நானுமே கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி நிறைய குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு அவங்க சொல்கிறாங்களே நீங்கள் காதலே போட்டுக்காதீங்க, ஏன் போட்டுட்டு உங்கள் மைண்ட் வரைக்கும் எடுத்துக்கிறீங்க, உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் மேலேயே ஏஜ் கேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரியாக டைமில் 20-25 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அதை வந்துட்டு ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு ஸோ அதனால வீட்டில் சண்டை வர வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்குள்ளே இருக்கிற அந்த பாண்டுமே போயிடும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா நீங்க அதை எடுத்து செய்யுங்க, உங்களுக்கு பிடிக்கலையா ஸோ விட்டுருங்க. அவங்க என்ன வந்து உங்களை ஃபோர்ஸாக பண்ண போறாங்க அதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஃபோர்ஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் பிடிச்சிருக்கா நீங்க வாய் திறந்து சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்க சொல்லுங்க அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி வந்துட்டு யாருமே எந்த ஒரு விஷயமும் பேசாதீங்க. அது இன்னைக்கு கிடையாது, நீங்க வாழ்ற வரைக்கும் அந்த வீட்டில் தான் வாழணும். ஸோ எனிக்காக இருந்தாலும் வந்துட்டு அவங்கள ஒரு விஷயத்த நீங்க ஹர்ட் பண்ணீங்க அப்படின்னா மனசுல அவங்க வச்சு உங்க மேல வந்துட்டு ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம லைஃப் தான் போகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்துட்டு காமா அதே சமயத்தில் ரொம்ப பேஷன்ஸா வந்து நீங்க அந்த விஷயத்த கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அதுதான் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா நீங்க உங்க மாமியார் கிட்ட வந்துட்டு அவங்க சொல்ற ஒரு ஒரு விஷயங்களுக்கும் நீங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு அதை வந்து போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு டைமுக்கு மேல என்ன தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா எங்க அம்மா கரெக்டாக தானே சொன்னாங்க, இவ எதுக்கு சும்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்றான் அப்படி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க லைஃப் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா போகும். ஏன்னா நாளை பின்னா நம்ம குழந்தைங்களும் சரி நம்ம எல்லாருமே வளர போறது அந்த வீட்டில் மட்டும்தான். ஸோ அதனால அவங்க கல்ச்சரை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்றது தான் நம்மளுக்குமே நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற நல்ல குவாலிட்டிஸுமே நீங்க அப்படியே வச்சு அப்படியே கொண்டு போங்க. அதனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. யாருமே வந்துட்டு நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த காலத்துல கண்டிப்பா சொல்றது கிடையாது. நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு யாருமே சொல்றது கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடமை வந்துட்டு நீங்க கரெக்டா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சே நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாமியார் தான் வந்துட்டு கிச்சனில் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிளெஸ்டு தான். ஏன்னா ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டு அதே சமயத்தை வீட்டு வேலை செஞ்சுட்டு அதே மாதிரி ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க் தான். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்குலாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம அம்மாங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் தனியாளாக தான் இருந்து அந்த குடும்பத்தை பார்த்துருந்துருக்காங்க. பட் இப்போ வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க வீட்டில். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்துட்டு இப்போது நியூக்ளியர் ஃபேமிலியாகவும் இருக்கிறாங்க. ஸோ கல்யாணம் ஆகிட்டு வீட்லேயே தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கூட வந்துட்டு கால் பண்ணி உங்கள் அம்மாக்கு கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் மாமியாருக்கும் கால் பண்ணி பேசுங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறீங்களா, உங்கள் மாமியாருக்கும் ஒரு கிஃப்ட் வாங்குங்க. அதே மாதிரி எல்லா மாமியாருமே கூட வந்துட்டு அவங்க பொண்ணு கொண்டு செய்கிறாங்களா, ஸோ மருமகளுக்கும் அது செய்யணும். அதே மாதிரி அவங்களும் கண்டிப்பாக செய்வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட அவங்களுமே தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். ஸோ நம்ம பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அது வந்துட்டு அப்படியே நம்ம செய்யணுமோ இல்லையோ கண்டிப்பாக அவங்களுக்குமே பிடிச்சதே ஏதாச்சும் ஒன்று செஞ்சு தான் ஆகணும். ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க நம்ம பொண்ணு தான், அதனால வந்துட்டு அவங்களுக்குமே நம்ம செய்யணும்.
அதே மாதிரி நம்மளுமே கூட வந்துட்டு நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம அம்மாவுக்கு செய்யறோமோ ஈக்குவலா வந்துட்டு நம்ம மாமியாருக்கு செய்யும் போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியாம நம்ம பின்னாடி போயிட்டு நம்ம அம்மாக்கு எல்லாமே செஞ்சு நம்ம வீட்லயே நம்மளுக்காக வந்துட்டு அவங்க எல்லாமே செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மாமியார் தானே எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கா இருந்தாலும் கஷ்டம் தான். ஸோ அந்த ஃபேமிலியில வந்துட்டு அடாப்டே ஆக முடியாது. இன்னைக்கு மருமகளா இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு மாமியாரா ஆகதான் போறாங்க, யாரா இருந்தாலும் ஆகதான் போறோம். ஸோ அதனால திருப்பி நம்மளுக்கு அதுவே தான் ரிப்பீட் ஆகும் லைஃப்ல. அதனால மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து தான், நம்மளுக்கு ஏஜ் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஸோ நம்ம கிட்ட இருந்து மட்டும்தான் வந்துட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வெளியில வரணும். நம்ம மட்டும்தான் வந்துட்டு அந்த இனிஷியல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். என்னதான் இருந்தாலும் பெரியவங்க வந்துட்டு கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு அந்த ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி அதே மாதிரி நம்ம அவங்களையே வந்துட்டு மாற்ற கூட ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் நோசல் மாட்டோம், அவங்களுக்கும் ஒரு ரெஸ்ட் கிடைக்கும், அவங்களும் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயும் அவங்க கூட்டிகிட்டேயும் வந்துட்டு அடாப்ட் ஆகணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நானுமே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எக்காரணத்துக்குண்டியும் வந்துட்டு நான் வந்துட்டு போயிட்டு யூஸ்வலாகவே என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு நான் ஏதாச்சும் செஞ்சுருந்தா கூட அவங்க அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்து அவங்க ஏதாச்சும் செஞ்சிருந்தா கூட நான் என்றைக்குமே போயிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே இப்படி அப்படின்ட்டு சொன்னதே கிடையாது. ஸோ அப்படி சொல்கிறதுனால வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க. ஸோ என்கிட்ட வந்து பர்சனலாக கேட்டிருந்ததுனால மட்டும்தான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய வாழ்க்கை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் நீங்கள் வந்துட்டு இது உங்களுக்கும் ரிலேட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் இப்படி இருங்க. ஸோ நான் வந்துட்டு பெரியவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு கிடையாது, பட் என்னோடய ஏஜில் இருக்கிறவங்களுக்கு நான் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பானு டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் பானு டைரிஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.